Hi, hello friends, welcome to my YouTube channel. I am going to talk about the useful topic of the friends. Diary use part of the benefits of the friends. Top 8 benefits of using a diary. Successful persons are our success, our aims, our dreams, our goals. I am going to talk about the எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டைரி மெயின்டைன் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து உங்களோட எய்ம்ஸு கோல்ஸ் ட்ரீம்ஸ் ஆம்பிஷன்ஸ்லாம் டைரி மெயின்டைன் பண்ணி டைரியில் எழுதி நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணணுன்ட்டு நான் வந்து விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கீப் யுவர் தாட்ஸ் ஆர்கனைஸ்டு. டைரி மெயின்டைன் பண்ணுறதால டைரியில் வந்து உங்களோட தாட்ஸ் எல்லாம் எழுதுறதால உங்களோட தாட்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரேண்டமாக இல்லாமல் உங்களோட தாட்ஸ்லாம் எப்படி வந்து சர்வே ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஆர்கனைஸ்டு தாட்ஸாக வரும். அதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. செகண்ட் பெனிஃபிட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரெயின் யுவர் ரைட்டிங், நீங்கள் ரைட்டிங் வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் டாப்பிக்கை சூஸ் பண்ணலாம் கூட உங்களோட தாட்ஸ் ரேண்டம் தாட்ஸை வந்து எழுதுறதால உங்களோட ரைட்டிங் ஸ்கில்லே வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, தி மோர் யூ ரைட் தி மோர் யூ ரைட்டிங் ஸ்கில் வில் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது பார்த்தீங்கன்னா செட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல். ஓகேங்களா, செட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குட் பிளேஸில் ஒரு காமான பிளேஸில் உட்காந்து உங்களோட கோல்ஸ் ஆம்பிஷன் ஆஸ்பிரேஷன் நியூ இயர் ரிசல்யூஷன் அதெல்லாம் எழுதும் போது உங்களுக்கே வந்து ஒரு பார்ட் மாதிரி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். கீப்பிங் தேம் இன் ஏ டைரி யூ கேன் ஃபீல் மோட்டிவேட்டட், நீங்கள் வந்து மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஓகேங்களா, உங்களோட கோல்ஸு உங்களோட ஆம்பிஷன் உங்களோட ஆஸ்பிரேஷன் நியூ இயர் கோல்ஸ்லாம் எழுதும் போது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. நீங்கள் திருப்பி வந்து அந்த டைரியில் நோட்லாம் கிடையாது, டைரிங்களு சொல்கிறாங்க, டைரியில் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைரியில் எழுதுறதால தான் நோட்டில் வந்து ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆனால் டைரியில் எழுதுறதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸே இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும், செகண்ட் உங்களோட ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும், தேர்டு வந்து உங்களோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எதுவும் பார்த்திங்கன்னா டைரி ரைட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஐடியாஸ் ஆன் டு கோ அப்படின்னு சொல்லப்படுது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் டைரி, அதான் கீப்பிங் எ டைரி, அதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டைரி எடுத்துகிட்டு தான் போவீங்க. எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு தாட்ஸ் ஒரு நியூ ஐடியா வந்து கிடைக்கும், அதை வந்து டைரியில் எழுதி வச்சுக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு 10 ஐடியா எப்போவுமே வந்து நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு ஐடியா எப்பயாச்சும் ஒன்று திங்க் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், அப்போலாம் வந்து நம்மளால் நோட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் வரும், வரும்போது நீங்கள் பக்கத்தில் டைரி எழுதி வச்சுக்கும் போது அதை வந்து நீங்கள் நோட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, டைரியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, நீங்கள் எனி டைம் எங்கே போனாலும் சரி, ட்ராவல் வந்து எங்கே போனாலும் சரி, கையில் உங்களோட பர்சனல் டைரியை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட நியூ ஐடியாஸும் உங்களோட தாட்ஸும் அதெல்லாம் வரும்போது அதை வந்து எழுதி வச்சுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு பென்னு ஒரு டைரி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களோட மைண்டில் உங்களோட பிரெயினை டம்ப் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும், நிறையவே ஆங்ஸைட்டி ஃப்ரஸ்ட்ரேஷன் பெயின் அதெல்லாம் இருக்கும் எல்லாமே. அப்போ வந்து டைரி எழுதும் போது இப்போ என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு அப்படின்ட்டு எழுதும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, டைரி எழுத வந்து ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் எழுதும் போது உங்களோட தாட்ஸு இது சரியாக போயிடணும், இல்லைனா வந்து
நம்மளோட எய்ம்ஸு போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது சரி நம்ம வந்து இந்த வேலை இன்னும் செய்யாது இருக்கும், இந்த கோல் அச்சீவ் பண்ணணும், இல்லை இந்த வேலையை செய்யணும், இல்லை நம்ம ஜாப்பில் இருந்து இது இருக்குது, நம்ம சேனலில் இந்தமாரி அச்சீவ் பண்ணணும், அதேமாதிரி ஏதாச்சும் ஒன்று எழுதும் போது உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஃபீலிங் ஹாப்பின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, உங்களோட ஹாப்பினஸ்ஸை வரத்துக்கு வந்து அது வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது டைரி எழுதுறது வந்து. அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலோ யுவர் செல்ஃப் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், இப்போ நீங்களே வந்து ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது, நம்ம இதை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பேக் வாங்கிடலாம், ஒரு அடி வந்து பின்வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னு நினைக்கும் போது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டைரியா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உங்களோட பவர், உங்களோட எல்லாமே டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து உங்களோட டெய்லி கோல்ஸு உங்களை பற்றின எல்லாமே வந்து உங்கள் டைரிக்கு தெரியும். ஓகேங்களா, உங்களோட டைரியை திருப்பி பார்க்கும் போது ஓ நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு உங்களோட டெய்லியும் வந்து நைட்டும் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, டெய்லி வந்து நீங்கள் நைட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு என்ன நடந்துச்சு, நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு எழுதும் போது உங்களை வந்து செல்ஃப் ரெஃப்ளெக்ட் வந்து பழக்கம் வரும். இல்லை நம்மளால் முடியும், இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டெப்பு பேக் அடிக்க வேணாம், நம்மளால் போக முடியணும், ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்டு பண்ணுறதுக்கு வந்து டைரி வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து செவன்த் பாயிண்ட்டு வந்து இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் யுவர் மெமரி அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் பிரெயின் மேக் அ ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன். உங்கள் பிரெயினை வந்து பூஸ்ட் யுவர் மெமரி. இப்போ டைரி மெயின்டைன் பண்ணி டைரியில் எழுதும் போது வந்து அதோடய கனெக்ஷன் வந்து ஃபுல்லுமே டைரியில் போகிறதால வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ஞாபகப்படுத்திக்க முடியுது. டெய்லியும் நீங்கள் 108 பேரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்க, அவங்க எல்லாருமே வந்து உங்கள் பிரெயினில் வந்து தங்க மாட்டாங்க. திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்கன்னா இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு சைடில் இருந்திருக்கலாம், அதை நீங்கள் வந்து டைரியில் எழுதும் போது ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் நான் வந்து மேக் பண்ணுது. உங்களுக்கும் உங்களோட பிரெயினும் உங்களோட மைண்டுக்கும் வந்து ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன் வந்து மேக் பண்ணி நீங்களும் வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்களோட மெமரியும் வந்து க்ரோத் ஆகுது, உங்களுக்கும் வந்து நிறைய வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, உங்களோட மெமரி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து மெயின் காரணமே எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டைரி. ஏன்னா டைரியில் எழுதுற போகிறீங்க நீங்கள் வந்து இது பண்ணோம் அது பண்ணோம், நம்ம வந்து பைக் அந்த நாள் வாங்கணும், நம்மளோட பர்த்டே அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது நம்மளோட பைக் வந்து அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும், எந்த டேட்டு எந்த டேலாம் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்களா கூட எந்த டேட்டு எந்த டைம்லாம் ஞாபகம் இருக்காது, இந்த மாதம் இந்த வருஷம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணவும் நல்ல இதுவாக இருக்கும், சான்ஸாக இருக்கும். உங்களோட ஃபோன்ஸு இல்லை பைக்லாம் தொலைஞ்சிச்சுன்னா இன்கேஸ் ஜஸ்ட்டு நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணும்போது நீங்கள் வந்து டைரியில் எழுதி வச்சுருந்தா அன்றைக்கே கூட ஞாபகம் இருக்கும், உங்களுக்கே கூட அன்றைக்கி நம்ம டைரியில் எழுதணுமே, நீங்கள் டைரி எத்தனை போனால் கூட உங்களுக்கே ஞாபகம் வரும் அந்த டேட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 8th பாயிண்ட்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேங்களா, 8th பாயிண்ட் வந்து இன்ஸ்பயர் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. தி கிரேட் வே டு என்லாஷ் யுவர் கிரியேட்டிவிட்டி வந்து ரைட்டிங் எ டைரி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் எ பொட்டன்ஷியல் டு கிரியேட்டிவ் டு பி கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து கிரியேட்டிவாக இருக்க வந்து பொட்டன்ஷியல் இருக்குது, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, உங்களை ரைட் டவுன் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரைட் பண்ணும்போது டைரி வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. உங்களோட டைரியை வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களோட இமேஜினேஷன்லாம் வந்து வைல்டாக வரும். டைரி மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட இமேஜினேஷன்லாம் வைல்டாக வந்துட்டு ஓகேங்களா, உங்களை வந்து ரொம்ப பெட்டர் பர்சனாக வந்து சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா, டைரி மெயின்டைன் பண்ணுறது வந்து இன்னும் எக்கச்சக்க பாயிண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதை நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை ஏதாச்சும் ஆர்டிக்கல் படிங்க, இல்லை புக்கு படிங்க. புக் பண்ணி நான் 8 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இன்னும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா இன்னும் நீங்கள் வந்து டைரி மெயின்டைன் பண்ணுறதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நிறைய டிஸ்க்ரோல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த 8 பாயிண்ட் சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி வட்டம்
சிம்பிளாக சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக மாறும். ஓகேங்களா, தாட்ஸை வந்து ஆர்கனைஸ்டாக மாறும். உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லே டெவலப் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, உங்கள் ரைட்டிங் ஸ்கில்லே டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் செட் அண்ட் அச்சீவ் யுவர் கோல்ஸு. நீங்களோட தாட்ஸ்லாம் எழுதும் போது இன்னும் நிறைய தாட்ஸு, புது புது தாட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். செட்டை வந்து அச்சீவ் கோல்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஐடியாஸ் ஆன் டூ கோ. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறீங்கன்னா அங்கே கூட டைரி எழுதிட்டு உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமான தாட்ஸ்லாம் வரும், இம்ஸ்லாம் வரும், ட்ரீம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டால் நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டர் பர்சனாக வந்து இருப்பீங்க. ரிலீவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுது. ஓகேங்களா, டைரி எழுதும் போது யாருமே ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபீலிங் ஆகி நீங்கள் அழுகுறீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கால் மணி நேரம் அமைதியாகிட்டு தூக்கி போட்டு டைரி, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இதான ப்ராப்ளம் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பாசிட்டிவ் வேர்டு நீங்களே வந்து எழுதும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக தான் இருக்குமே. அதுக்கப்புறம் வந்து அலோ யுவர் செல்ஃப் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட். நீங்கள் பேக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம இவ்வளோ பெரிய பர்சன், நம்மளால் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ டேலண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நம்மளே வந்து செல்ஃப் டவுட் பண்ணுவோம். அதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. இல்லை நம்ம டைரி எழுதி வச்சுருந்தா, இல்லை நம்ம நீங்கள் கூட உங்களோட பழைய நோட்லாம் எடுத்து பார்க்கும்போது ஆனால் நம்ம ஹேண்ட்ரைட்டிங்லாம் நல்லா இருக்குது, நம்ம இவ்வளோலாம் படிச்சிருக்கோம் போல இருக்குது அப்படின்ட்டு நம்மளை செல்ஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணி பேக் அடிக்க வைக்காமல், இல்லை நம்ம இந்த ஜாப்பில் போகலாம், இல்லை நம்ம இந்த பிஸ்னஸ் செய்யலாம் முடியும் அப்படின்ற பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பூஸ்ட் யுவர் மெமரி. நீங்கள் நிறைய எழுத எல்லாமே வந்து உங்களுக்கு மெமரி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இன்ஸ்பயர் க்ரியேட்டிவிட்டி, எக்ஸ்ப்ளோர் க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா, எழுதுறதால உங்களால் எழுதுறதால வரையவும் சும்மா உங்கள் டைரியில் எழுதி மட்டும் இருக்க மாட்டீங்க, ஏதாச்சும் சின்ன டிராயிங்லாம் கூட பண்ணுவீங்க. ஓகேங்களா, அப்படிலாம் பண்ணும்போது உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் ஆகும், உங்கள் இமேஜினேஷனும் வைல்டாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, உங்கள் 8 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, நீங்களும் வந்து இந்த லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன்னு விரும்புகிறேன்னா, நீங்களும் வந்து டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணி யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கலாம், இல்லை காலேஜ் படிக்கலாம், இல்லை ஜாபுக்கு போகலாம், இல்லை பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை யாராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, எல்லாருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2022க்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல புக் ஷாப் போய் ஒரு நல்ல டைரி ஒரு 150 ரூபா இல்லை 200 ரூபா கொடுத்து, இல்லைனா வந்து அதுவும் முடியலன்னா ஒரு 80 ரூபாய் இல்லை 50 ரூபாய் இல்லை 100 ரூபாய் கொடுத்து. ஓகேங்களா, ஒரு நூடுல் சாப்பிட்ற விலை தான் உங்களோட டைரியை வந்து உங்களோட தலையெழுத்தையே மாற்றக்கூட சான்ஸ் இருக்குது, ஒரு சின்ன டைரி. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டைரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு ஓகேங்களா, உங்களோட எய்ம்ஸு உங்களோட ட்ரீம்ஸ்லாம் வந்து எழுதி வைங்க. எழுதி வச்சு நீங்களும் வந்து அச்சீவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுற ஆள் நானாக மட்டும்தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதேமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இருக்குது, டெக் அண்ட் இன்ஃபர்மேஷன், பிசி ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு கேம்ஸு, மோட்டிவேஷனு, லவ்வு, அதுக்கப்புறம் வந்து பிளாகு, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணாலே போதும், பிளேலிஸ்ட்டையும் செக் அவுட் பண்ணாலும் போதும், அபோட்டை பற்றி பாருங்கள், எல்லாமே வந்து சர்ச் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி இது பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சேனலெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். To my channel and also press this bell icon.